ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் சாரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து பிரம்மா மோட்டார்ஸாக வந்திருக்கோம். இந்த பிரம்மா மோட்டார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை போகக்கூடிய இடம், மதுரை போகக்கூடிய மெயின் ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யா பெட்ரோல் பல்க்னு சொல்லியிருக்கு. அதனுடைய ஆப்போசிட் சைடில் இப்போ புது பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பிரான்ச் வந்து ஐஸ்வர்யா பெட்ரோல் பல்க்குக்கு ரைட் சைடில் உள்ள ஒரு கட்டில் போக வேண்டியது. இப்போ டைரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்வர்யா பெட்ரோல் பல்க்குக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து இவங்க வந்து நியூ ஷோரூம் வந்து திறந்திருக்காங்க. ஃபினான்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் யூடியூப்ல இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இவங்களோட ரிவ்யூ அப்டேட் கலெக்ஷன் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்டேட் கலெக்ஷன் போட்டாச்சு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கான எல்லா டீடெயிலும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ சார்ட்டை ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். சார், பிரான்ச் எதுக்கு இப்போ அங்கேருந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ஆனால் இல்லைங்கண்ணா, எங்கிட்ட வண்டி வந்து நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடையாது. அங்கே வந்து எல்லா இடத்துல நிப்பாட்டுறக்கு இடம் கிடையாது. அதனால் இதுலேயே இப்போ பாதி வண்டி நிப்பாட்ட எங்கிட்ட இடம் இல்லை. அந்த கம்பெனியில் தான் பாதி வண்டி நிற்குதுங்கண்ணா, எல்லா வண்டியும் அது வந்து எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு வண்டி எல்லாம் வேலை நடந்துருக்கு, அந்த கம்பெனியில் பாதி வண்டி நிற்குதுண்ணே. இதுனா ரோட்டில் போ கஸ்டமருக்கு நிறையா பேருக்கு கொஞ்சம் லைட்டாக உள்ளே இருக்கும் தெரிய மாட்டேங்குதுண்ணே. தெரியலண்ணே, இதுனா மெயின் ரோட்டில் இருக்கும் எல்லாரும் இப்போ பார்த்துட்டு பிரம்மாவா இங்கே இருக்குது அப்படின்ட்டு வராங்கண்ணே தேடி. எங்களுக்கு வந்து எங்களுக்கு எப்படினாலும் மாசம் 20 வண்டி 25 வண்டி டெலிவரி ஆகிட்டு தான் இருக்குங்கண்ணே. ஆமாங்கண்ணே, இந்த ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு மெயின் வியாபாரம் ஃபுல்லாக கமர்ஷியல் தானே. ஆமாம், கமர்ஷியல் தானே. எல்லாம் தோஸ்து பிக்கப் அந்த மாதிரி தான். எங்கிட்ட கார்லாம் அந்த அளவுக்கு கிடையாதுங்கண்ணே, எல்லாமே கமர்ஷியல் வண்டி தான் எங்களுக்கு சேல்ஸ்ண்ணே. இப்போ இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எங்களுக்கு ஒரு 15 வண்டி சேல்ஸுங்கண்ணே. இந்த ஒன் வீக்கில் மட்டும் 15 வண்டி சேல்ஸ், எல்லாமே தோஸ்து பிக்கப் சூப்பர் ஏசி அந்த மாதிரி வண்டி தான் எங்களுக்கு ஃபுல்லாக சேல்ஸுங்க. எங்களுக்குமே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, அடுத்து ரிவ்யூ பண்ணுங்க, அவங்களோட பிரம்மா மோட்டார்ஸோட ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. அதோட உங்களோட ஸ்பீச்சுக்கே வந்து நிறைய அதுக்கே சொல்லி ஆடியன்ஸே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இல்லை, நிறைய என்கிட்ட பேசுறாங்க. நீங்க பேசுறக்காண்டியே வண்டி எடுக்கணும் வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு பாட்டி மேலூர்ல இருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வண்டி எடுத்துட்டு போறாரு. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆமாங்கண்ணா, அந்த கஸ்டமர் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு. வண்டியுமே எடுத்துகிட்டு போனவங்க ஃபீட்பேக்குமே நிறைய, எல்லாருமே எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அடுத்து எங்கிட்ட ஒரு வருஷம் வாங்கிட்டு போய் ஓட்டிட்டு அடுத்து எங்கிட்ட எல்லா வேலையும் நீட்டாக பண்ணி கொடுத்துறாங்க. சீட் கவர், அப்போசர், பெயிண்டிங் எல்லாம் பண்ணி எஃப்சி எடுத்து டிஓ யூனிவர்சிட்டி வர வாங்கி கொடுத்துறாங்க எல்லாமே. ஃபைனான்ஸ் வந்து நிறைய இது வரும், கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு பிரச்சனை வருங்க. நீங்க அதையும் டேக் ஓவர் பண்ணி கொடுங்க. எப்படி எல்லா பக்கம் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம், எந்த வித பிரச்சனை எதுவுமே கிடையாது. எங்கிட்ட ஃபுல்லாகவே இந்த சீசிங் வண்டி அந்த மாதிரி வண்டிலாம் கிடையாது. எல்லாமே கஸ்டமர் வண்டி, எல்லாம் கம்பெனியில் எடுக்கிற வண்டி தாங்க எல்லாமே. எங்கிட்ட எந்த வித பிரச்சனை புக்கில் எந்த வித பிரச்சனை எது இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவானே. வண்டிக்கு ஒவ்வொரு வண்டிக்கு நீங்க எடுத்தா எந்த வேலையும் பண்ண தேவையே கிடையாது. வாங்கினா நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணி ஓட்டுறதா இருக்கும், வேற எந்த வேலைக்கு வாய்ப்பே கிடையாதுங்கண்ணே. நம்மகிட்ட வண்டி ஃபுல்லாக எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். சீட் எங்கிட்ட உள்ள சீட் கவர், டிங்கர், வெல்டரு எங்கிட்ட எல்லாமே இருக்காங்க எல்லாமே நீட்டாக பண்ணி பக்காவை கையில் கொடுத்துருவாங்கண்ணே. ஸோ பேசின கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், இப்போ என்னென்ன லோடு வண்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் 2010 மாடல் டெம்போ ட்ராவலர்ண்ணே, கேரளா ஃபிட்டிங்ஸ் வண்டி. வண்டி ஃபுல்லாகவே எல்லாமே கேரளாவில் ஃபிட்டிங் பண்ண வண்டி. 4 அலாய்வில் பலூன் டயர் போட்டிருக்கேண்ணே. உள்ளே ஃபுல்லாக ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ண்ணே. வண்டி டிஜே, ஆம்பு, கிம்பு, டிவி செட்டு எல்லாமே இருக்கிறேன் வண்டி உள்ளே ஃபுல்லாக. பெயிண்டிங்லாம் கேரளாவில் பண்ணதுண்ணே, பெயிண்டிங்லாம் கேரளாவில் பண்ணதுண்ணே எல்லாமே. மேலே காட்டேன் அப்படியே அப்போ அண்ணா, இந்த வண்டி ஃபைனலாக 5 ரூபா கேட்குறோண்ணே, 4.85 பண்ணி கொடுக்கலாண்ணே. விருப்பம் வந்து பாருங்கண்ணே, நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துருவோண்ணே. ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு ஒரு 3 ரூபா ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணே. வாங்கண்ணே. ஆனால் இது 2011 பொலிரோ மேக்ஸி ட்ரக்குண்ணே, மேக்ஸி ட்ரக்கு, எஃப்சி இன்சூரன்ஸ், 1 வருஷம் ரெக்கார்டு கரண்டாக காட்டி கொடுத்துட்லாங்கண்ணே. 1 வருஷம் ரெக்கார்டு கரண்டாக காட்டி கொடுத்தலாம். 2 ஓனர்ண்ணே, 2 ஓனர் டி இன்ஜின் வண்டிண்ணே. டி இன்ஜின் வண்டி, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணே, தொட்டி கிட்டி எல்லாமே தெளிவாக இருக்குண்ணே. சரண்டர் பண்ணியிருக்கேண்ணே. 1 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட். இந்த வண்டிக்கு லோன் ஒரு 2.5 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துட்லாண்ணே. ஒரு 2.85 ஃபைனலாக கொடுக்கலாண்ணே. விருப்பம் வந்து பாருங்கண்ணே, எந்த ஊருக்குனா லோன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு சிவில் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக லோன் பண்ணி கொடுத்துட்லாண்ணே. இந்த வண்டிக்கு 2.5 லட்சம் ரூபா உறுதியாக லோன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணே. ஆனால் 2016 பொலிரோ பிக்கப்பு, எஃபி பெரிய பிக்கப்புண்ணே. சின்ன பிக்கப் கிடையாது, மேக்ஸி ட்ரக் கிடையாது, மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் கிடையாது, பெரிய பிக்கப் டிஏ இன்ஜின் வண்டிண்ணே. ஹவுசிங் போகிறான் சொன்ன ஹவுசிங் ஆல்ட்ருண்ணே, போகிறான் சொன்ன ஹவுசிங் ஆல்ட்ரு. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. புது தொட்டி சைடு ஆங்கில் சிங்கிள் ஓனர் வண்டிண்ணே, சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி தொட்டி கிட்டு எல்லாம் தெளிவாக இருக்குது. 67 லோக்கல் வண்டி தாங்கண்ணே. ஃப்ரண்ட் 2 புது டயருங்கண்ணே. சீட் கவர், அப்பல்சர் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. இந்த வண்டிக்கு ஒரு 4.25 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. வாங்கண்ணே வந்து பாருங்கள் என்ன பண்ணுவோம். உங்களுக்கு சிவில் இல்லாமல் இருந்துச்சுன்னா 5 ரூபா கூட லோன் பண்ணலாம். நீங்கள் கரெக்டான பார்ட்டியாக இருந்தால் 5 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. இந்த வண்டிக்கு
நான் சோலமன்ல ஈக்குடாஸ் ஹெச்டிஎஃப்சி கோடாக் மஹேந்திரா எல்லாத்துலயும் லோன் பண்ணி கொடுத்துலாம். ஸ்ரீநிதி ஃபைனான்ஸ் எல்லாத்துலயும் பண்ணி கொடுத்துரும். ஆனா இந்த வண்டி ஃபைனலா ஒரு 590 கேக்குறோம். நேர்ல வந்து பாருங்க, ஒரு 580 ஃபைனலா கொடுக்கலாம். 3 மாசம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்தலானே. டிஏ இன்ஜின் வண்டிங்கண்ணே. ஆனா 2014 பொலிரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ண்ணே, சிங்கிள் ஓனர் வண்டி, வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர்ண்ணே, டிஎன் 75 6 0 6 0 6ண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது, தொட்டி கிட்டி இன்ஜின் வண்டி கம்பெனி சர்வீஸ் இருக்காண்ணே. 160,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே மொத்தத்தில். எஃப்சி 3 மாதம் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு 4 டயர் கம்பெனி டயர் இருக்குண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டி வந்து ஒரு 4 40 கேட்குற, ஒரு 4 35 ஃபைனலாக கொடுக்கலாங்கண்ணே. லோன் இந்த வண்டிக்கு 3.5 லட்சம் ரூபா, 3 60 ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் எந்த ஊர்னாலும் சரி லோன் பண்ணி கொடுத்தலாம். கோயம்புத்தூர் இந்த வண்டிக்கு 370 380 ரூபா, கோயம்புத்தூர் பல்லடம் அந்த பக்கம்லாம் 370 380 ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு. ஆனால் இது 1979 மாடல் ஜீப்புண்ணே, இன்டர்நேஷ்னல் இன்ஜின் வண்டிண்ணே. டிஏ இன்ஜின் கிடையாது, இன்டர்நேஷ்னல் இன்ஜின். ஹில்ஸ் ஓட்டுறது, இந்த திருப்பதி மலையில் ஓட்டுறது, அந்த மாதிரி மலையில் ஓட்டுற வண்டிண்ணே. இது ஃபோர் வீல் ஆக்சில் தானே, ஆனால் ஃபோர் வீல் ஆக்சில் அந்த கீர் இது இல்லைங்கண்ணே. பாடி வந்து புது பாடி ஆல்டர் பண்ணி ஏற்றிருக்கேன் இந்த வண்டிக்கு. எஃப்சி 5 வருஷம் காட்டி கொடுத்துலாம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு ஃபைனலாக 2 10 கொடுக்கலாங்கண்ணே. இதுக்கு ஃபைனான்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணே. லோ மாடலு ரெடி கேஸ் ரெடி பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்கண்ணே. ஒரு 2 10 ஃபைனலாக கிடைக்குண்ணே. 1973 மாடல் ஜீப்புண்ணே, 73 மாடல் ஜீப்பு. 5 வருஷம் எஃப்சி கரண்டாக இருக்குது, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டாக இருக்குது. நாலுமே பலூன் டயர்னே, ஒரிஜினல் வில்லீஸ்ண்ணே, ஒரிஜினல் வில்லீஸு. ஒரு 3 50 கேட்குறோம். ஏதோ முன்ன பண்ண கொடுக்கலாங்கண்ணே. நேரில் வந்து பாருங்கள் என்ன பண்ண பண்ணி கொடுத்துருவோம். 4 5 டயர் புது டயர்ண்ணே. டயர் இன்றைக்கி 5 டயர் 1.5 லட்சம் ரூபாங்கண்ணே. எஃப்சி 5 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம், எல்லாமே கரண்ட்டில் இருக்குண்ணே. இந்த வண்டி வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குண்ணே. ஒரு ஹில்ஸ் ஓட்டுறவங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டி ஃபைனலாக ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கலாங்கண்ணே. வந்து பாருங்க என்ன பண்ண பண்ணி தரேன், நேரில் வந்து பாருங்கண்ணே. ஓகேண்ணே. ஆனால் இது 2007 பொலிரோ மேக்ஸ்ண்ணே, கூண்டு வண்டி. கூண்டு வண்டி ஒரே சிங்கிள் ஓனர்ண்ணே, சிங்கிள் ஓனர். கோயம்புத்தூர் அட்ரஸில் இருக்க ஒரு பிஸ்கட் கம்பெனி பேரில் இருக்குன்னு இந்த வண்டி. இது எஃப்சிஐ கிடையாது, இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்துடலாண்ணே. இந்த வண்டி ஃபைனலாக ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஃபைனலாக கொடுக்கலாங்கண்ணே. விருப்பம் வந்து பாருங்கள், கூண்டோட இருக்குண்ணே. ஒரு பிஸ்கட் கம்பெனி ஓட்டுறவங்க, ஒரு ஏஜென்சி ஓட்டுறவங்க, அந்த மாதிரி அளவில் தொந்தரவு இல்லாத வண்டிங்கண்ணே. மேக்ஸ் தான் எனக்கு நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்கண்ணே. டிஏ இன்ஜின் வண்டிங்கண்ணே. இது ஃபைனலாக ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாண்ணே. வந்து பாருங்கண்ணே, ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு 90 ரூபா ரெடி பண்ணி கொடுத்தலாண்ணே. 90 ரூபா 1 ரூபா ரெடி பண்ணி கொடுத்தலாண்ணே. ஸ்டேட் ஃபைனான்ஸ், லோக்கல் ஃபைனான்ஸாக பண்ண முடியுங்கண்ணே. இந்த ஸ்ரீநிதி ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஃபைனான்ஸில் கரெக்டான பார்த்தியாக இருந்தால் 2007 8 பண்ணி கொடுத்தலாண்ணே இந்த வண்டிக்கு. ஆனால் இது 2008 மாடல் பொலிரோ மேக்ஸ் பிக்கப்ண்ணே. இந்த வண்டி எல்லா வீடியோலேயும் வருங்கண்ணே. நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வண்டி பார்த்து எடுத்துகிட்டு போங்க. வெறும் 2 லட்சம் ரூபாய் கொடுப்போம். பெயிண்ட் அடிச்சு நீட்டாக கொடுத்துருவோம். எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம் காட்டியே கொடுத்துறானே நீட்டாக. எல்லாம் செங்க சூளை ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஓட்டுற ஆளுக்கு தான் இந்த வண்டி லாய்க்குண்ணே. ஒரு 2 லட்சம் ரூபாய் ஃபைனலில் கொடுக்கலாம். விருப்பம் வந்து பாருங்கண்ணே, என்ன பண்ணோம் பண்ணி தரேண்ணே. ரேட்டு ஆனால் ரேட்லாம் நம்மக்கிட்ட அவ்வளோ அவ்வளோலாம் கிடையாதுண்ணே, எல்லாமே கரெக்டான ரேட்டு தான். நீங்கள் வாங்க, ரேட்லாம் அந்த மத்தால் மாதிரி கூட சொல்லி குறைக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணும் உங்கள் திருப்திக்கு நான் பண்ணித்தரேண்ணே. ரேட்டு வாங்கண்ணே, நான் பண்ணித்தரேன். ஆனால் இது 2008 மாடல் டாடா ஏசிண்ணே, கோயில்பட்டி ஆண்டவர் பாடி. இந்த வண்டி நேற்று வந்திருக்குங்கண்ணே, நேற்று நைட்டு தான் வந்திருக்கு. கோயில்பட்டி ஆண்டவர் பாடி வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் காட்டி கொடுத்துடலாண்ணே. எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் காட்டியே கையில் கொடுத்துருவானே இந்த வண்டி. இந்த தொட்டி சைடில் பிளேவுட்டு எல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குண்ணே, அதை எல்லாம் மாற்றி நீட்டாக கொடுத்துறேனே. எல்லாமே பெயிண்டிங் அடித்து எல்லாமே காட்டி சரண்டர் பண்ணி புக்கு தெளிவாக கொடுத்துறாங்கண்ணே. ஆனால் இந்த வண்டி ஃபைனலாக 1.40 கேட்குறோம். ஒரு 1.35 கொடுக்கலாங்கண்ணே. வந்து பாருங்கண்ணே, என்ன பண்ணு பண்ணி தரலாங்கண்ணே. பெயிண்டிங் அடித்து கொடுத்துலாங்கண்ணே. ஃபைனான்ஸ் இந்த வண்டி லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 90 ரூபா வாங்கி கொடுத்தலாண்ணே. 90 ரூபா 80 ரூபா வாங்கி கொடுத்தலாண்ணே. நீங்கள் உங்கள் கோயம்புத்தூர் அந்த சைடுனா நீங்கள் லோக்கலில் நீங்கள் ரெடி பண்ணிக்கணுண்ணே. இந்த பக்கம் வாங்கினா கோயில்பட்டி திருநெல்வேலி இந்த பக்கம் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேண்ணே. அந்த பக்கம் நீங்கள் அங்கே ஃபைனான்ஸ் போங்க, நான் என்ன பண்ணோம் அந்த வண்டிக்கு பேசி பண்ணி கொடுத்துலாண்ணே. 90 ரூபா லோன் பண்ணி கொடுத்துறானே லோக்கல் ஃபைனான்ஸில். ஆனால் இது மேக்ஸிமம் 2012 மாடல், 2012 மாடல், 3 ஓனர்ண்ணே. 3 ஓனர் இது வேலூர் அட்ரஸில் இருக்குண்ணே இந்த வண்டி. ஒரு இதில் ஓடினது தானே, ஒரு பிரியாணி கடையில் ஓடின வண்டி தானே. வண்டி அந்தளவுக்கு அதிக இதெல்லாம் கிடையாது, ஓட்ட கம்மியாக தான் ஓடிருக்கேன் வண்டி. எஃப்சி கரண்ட்டில் இருக்குண்ணே, இன்சூரன்ஸ் இந்த வண்டியில் கிடையாதுங்கண்ணே. இன்சூரன்ஸ் கிடையாது, உள்ள கண்டிஷன் இந்த வண்டி ஃபைனலாக 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாங்கண்ணே.
இன்னைக்கு இந்த வண்டி திருப்பூர் அந்த பக்கம் போனால் 2 லட்சம் மார்க்கெட்ணே, நம்மகிட்ட 1.5 ரூபாய் கொடுக்கலாம். இந்த வண்டி 2012 மாடல், வெறும் 1.5 ரூபாய் கொடுக்கலாம்ணே. வந்து பாருங்க, இந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்தலாம். லோன் 85 ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டி. ஆனால் டாடா ஏசி 2011 நாலு ஓனர்ணே, நாலு ஓனர் பெரம்பலூர் அட்ரஸில் இருக்குண்ணே. இந்த வண்டி தொட்டி கட்டி எல்லாமே தெளிவாக இருக்குண்ணே. இந்த வண்டியில் தொட்டி உள்ள சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. பேக் 2 புது டயர்ண்ணே. இந்த வண்டி ஃபைனலில் 1.65 கேட்குறேன், ஒரு 1.60 கொடுக்கலாண்ணே. வந்து பாருங்கண்ணே, என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துருவானே. ஆனால் இது 2020 மாடல் தோஸ்து, அசோக் லேண்ட் தோஸ்துண்ணே. பட்டக்கட்டு பவர் ஸ்டீரிங், மெயின் ஆக்சில் வண்டிங்கண்ணே. சஸ்பென்சர் எதுவுமே கிடையாது, மெயின் ஆக்சில் வண்டி. மெயின் ஆக்சில் வண்டி, பவர் ஸ்டீரிங் வண்டிங்கண்ணே. 2020 கூண்டு வண்டிங்கண்ணே. ஒரு கம்பெனி பேரில் இருக்குது இந்த வண்டி. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு போட்டே கையில் கொடுத்துருவானே நேரில். நீங்கள் வாங்க, என்ன பண்ண பண்ணி கொடுத்துருவோம். திருநெல்வேலி அட்ரஸில் இருக்குண்ணே, சிங்கிள் ஓனர் தானே. டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்குண்ணே, கூண்டு வண்டிங்கண்ணே. அண்ணே, ஒரு 7.5 லட்சம் ரூபா கேட்குறோண்ணே. நேரில் வாங்க, என்ன பண்ண பண்ணி கொடுத்துறேன். 2 வருஷம் எஃப்சி காட்டி கொடுத்துறேன், இன்சூரன்ஸ் 1 வருஷம், 6 லட்சம் ரூபா அந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாண்ணே. நீங்கள் வாங்க, தொட்டி வேணாலும் ஓப்பன் வேணாலும் போட்டு கொடுத்துருவோம், க்ளோஸ் வேணாலும் போட்டு கொடுத்துருவோம், டேங்கர் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன வேணால் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி கோடாக் மஹேந்திரா, உங்களுக்கு சிவில் இல்லாமல் இருந்தால் எல்லாத்துலையும் பண்ணி கொடுத்துடலாம். ஹெச்டிஎஃப்சி, மஹேந்திரா, ஈக்குட்டாஸ் எல்லாத்துலையும் லோன் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு. ஆனால் இது 2005 மாடல் போகிறான்னு சொன்னேன், எஸ்எஃப்சி போகிறான்னு சொன்னேன். இந்த வண்டி, இது வந்து 6 வீல்ண்ணே, 6 வீல் வண்டி. எஸ்எஸ் டேங்கோட இருக்குண்ணே. இந்த வண்டி இரும்பு டேங்கு, கலாய் டேங்க் அந்த மாதிரி கிடையாது, எஸ்எஸ் டேங்கோட இருக்குது. சிலுவர் டேங்க் ஓட்டுறவங்க நல்ல வண்டிண்ணே. 6000 லிட்டர் டேங்கோட இருக்குண்ணே இந்த வண்டி, 6000 லிட்டர் டேங்கோட இருக்குண்ணே. சிக்ஸ் வீல் டேங்கர்ண்ணே. இந்த வண்டி ஃபைனலாக ஒரு எஃப்சி 1 வருஷம் காட்டி கொடுத்தலாம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் காட்டி கொடுத்தலாம். கோயம்புத்தூர் அட்ரஸில் இருக்குது. ஓனரும் 4 ஓனர்ண்ணே, 4 ஓனர்ண்ணே, எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம், ரெக்கார்டு கரண்ட்டு. சிக்ஸ் வீல் வண்டிங்கனே, டேங்கர் எண்டாஸ் போட்டுத்தனாலும் போட்டு கொடுத்துருவானே. என்ன பண்ணாலும் அவன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி ஃபைனலாக ஒரு 3.75 லட்சம் ரூபாய் கொடுக்கலாண்ணே. இப்போ 3.75 ஃபைனலாக கொடுக்கலாம். வந்து பாருங்கள், என்ன பண்ணும் பண்ணி கொடுத்துறேன் ரேட்டுண்ணே. இந்த வண்டி ஃபைனான்ஸ் தராங்களா இல்லையானே எனக்கு தெரிலண்ணே. 2005 ஒவ்வொரு ஏரியாவில் பண்ணுறாங்க, சில ஏரியாவில் பண்ணல. ஆனால் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். வாங்க, இங்கே லோக்கல் எடுக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். கோயம்புத்தூர் அந்த பக்கம் நீங்கள் விசாரிச்சு தான் சொல்ல முடியுங்கண்ணே. 2012 மாடல், அசோக் லேண்ட் தோஸ்துண்ணே, சிங்கிள் ஓனர் வண்டி. ஒரே ஓனர் தானே, மதுரை நம்பர் ஒரே ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் 7 மாதம் ரெக்கார்டு கரண்ட்டாக இருக்குண்ணே. சீட் கவர், அப்பல்சர் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. இன்டர்வியூ ஃபோட்டோ ஃபுல்லாக பாருங்கண்ணே, எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தானே. வாங்கண்ணே, இந்த வண்டிக்கு லோன் ஒரு 2 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாண்ணே. 2 ரூபாய்க்கு நீங்கள் கரெக்டாக இருந்தால் 2.5 ரூபா கூட லோன் பண்ணி கொடுத்தலாம். அந்த வண்டி ஃபைனலில் 2.85 கொடுக்கலாண்ணே. சிங்கிள் ஓனர் வண்டி, 2,85,000 ரூபாய் கொடுக்கலாம். 2012 மாடல் தோஸ்து, சிங்கிள் ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் 7 மாதம் கரண்டாக இருக்குது. சஸ்பென்சர் டைப் தான் வருண்ணே. வந்து பாருங்கண்ணே. ஆனால் இது 2018 டாடா ஏசி ஹெச்டினே, கோல்டு எதுவுமே கிடையாது. கோல்டு, மெகா, சூப்பர் ஏசி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஹெச்டினே, சாதா இன்ஜின் வண்டி. 2018 67 நம்பர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடியோண்ணே. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்ஜின் வெறும் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ணே. தொட்டி மட்டும் கொஞ்சம் போனது வந்து எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்தலாண்ணே. பெயிண்டிங் இந்த வண்டி முந்தா நாள் தான் வந்திருக்குண்ணே, நீட்டாக பண்ணி கொடுத்தலாம். என்ன பண்ணோம் பண்ணி கொடுத்துருவானே. இந்த வண்டிக்கு லோன் ஒரு 3 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாண்ணே. 3 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம். 2018 மாடல்ண்ணே, 2018 மாடல், 3 ஓனர்ண்ணே. இந்த வண்டி ஃபைனலாக தொட்டிக்கிட்டு எல்லாம் நீட்டாக வேலை பார்த்து கொடுத்துருவானே. ஃபைனலாக 4 லட்சம் ரூபாய் கொடுக்கலாண்ணே. வந்து பாருங்கள், 3 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாண்ணே. 3-3.20 வரை லோன் பண்ணி கொடுத்தலாண்ணே. வாங்கண்ணே, வந்து நேரில் வந்து பாருங்கள். ஈக்குட்டாஸ், ஹெச்டிஎஃப்சி, சோலம் பண்ணலாம், எல்லா இதுலையும் லோன் பண்ணி கொடுத்துரும். அந்த வண்டிக்கு உங்களுக்கு கண்டெய்னர் வேணால் போட்டு கொடுத்துரும், தொட்டி வேணால் போட்டு கொடுத்துரும், உங்களுக்கு டேங்கர் வேணாலும் போட்டு கொடுத்துரும், என்ன பண்ணாலும் பண்ணி கொடுத்துரும். எங்கள்கிட்ட டேங்கர் ரெடியாக இருக்குண்ணே. உங்களுக்கு எந்த வண்டியில் டேங்கர் வேணுமா, 2,000 லிட்டர் வேணுமா, 5,000 லிட்டர் வேணுமா, 8,000 லிட்டர் வேணுமா, எல்லா இதுலையும் டேங்கர் பண்ணி கொடுத்துருவானே. வாங்கண்ணே. ஆனால் எல்லா ஊர்லேருந்து எங்கள்கிட்ட வண்டி வாங்குறாங்கண்ணே. எல்லாமே சென்னை எல்லா இடத்துலேருந்து எங்கள்கிட்ட வண்டி வாங்குறாங்க. எல்லோரும் வாங்கிட்டு போகிறவங்க ஃபுல்லாக எங்கள்கிட்ட வண்டி திருப்தியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்கண்ணே. நேற்று கூட எங்களுக்கு கோயம்புத்தூரில் 2 வண்டி டெலிவரிங்கண்ணே. கோயம்புத்தூரில் 2 தோஸ் டெலிவரி, 2017 ஒன்று எடுத்துருக்காங்க, 2020 ஒன்று எடுத்துருக்காங்க.
ஆனால் எல்லா கஸ்டமரும் எங்கிட்ட வாங்கினவங்க தான் ஃபுல்லாக எங்கிட்ட வண்டி தெளிவாக இருக்குன்னு எல்லாம் எங்களை தேடி வராங்கண்ணே. நீங்கள் வாங்கினே வந்து பாருங்கள் எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு காசு போன முக்கியமே கிடையாது, கஸ்டமர் தான் மெயின். நீங்கள் வாங்க என்ன பண்ணோ பண்ணித்தரேண்ணே. நீங்கள் வாங்க ரேட்டு உங்களுக்கு இப்போ இந்த வண்டி நான் 2.85 கேட்குறேண்ணா. நீங்கள் வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கேளுங்க, எனக்கு கட்டுப்படியான கொடுக்க போகிறேண்ணே. வாங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி எல்லாமே சிவில் இருந்தால் பண்ண முடியாதுங்கண்ணே. நீங்கள் பாவம் சிவில் வச்சுக்கிட்டுலாம் லோன் பண்ண முடியலண்ணே எங்கேயுமே. உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் தான் லோன் பண்ண முடியுது. நிறைய பேர் பாவம் சிவில் வச்சுருந்து அதெல்லாம் லோன் பண்ண முடியலங்கண்ணே. இந்த 16 பிக்கப்பு 2011 இருக்குது, இதில் நிற்கிற எல்லா வண்டிக்கும் லேட்டஸ்ட் வண்டி ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்தலாண்ணே. அதே மாதிரி 2010 709 டேங்கர் நம்மகிட்ட ஒன்று இருக்குண்ணே. ரெண்டு ஓனர்னே வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது, நாகர்கோவில் நம்பர்ண்ணே. அந்த 2010 டேங்கர் வந்துன்னே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒரு 5 லட்சரூபா கொடுக்கலாம், மோட்டர் கீட்டர் எல்லாமே இருக்குண்ணே. ஒரு 5 லட்சரூபாய் ஃபைனில் கொடுக்கலாங்கண்ணே. அந்த கம்பெனி இருக்குது, இது இப்போ புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மெயின் ரோட்டில். மதுரை மெயின் ரோட்டில் நீங்கள் போகும்போது ஐஸ்வர்யா பல்க் ஆப்போசிட்டில் இருக்குங்கண்ணே. நீங்கள் எங்கேயுமே போவானா மதுரை மெயின் ரோட்டில் இருக்குது. நீங்கள் முன்னாடி எதிர்த்தாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி மெயின் ரோட்டில் வரிசையாக நிற்கும். நீங்கள் அதை பார்த்தாலே பிரம்மான் எல்லா வண்டி எழுதி நிற்கணும். நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம கம்பெனி ஒரு தாட்டி விசிட் பண்ணி வந்து பாருங்கண்ணே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கணும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் என்னென்ன லோடு வண்டி பார்த்தீங்களோ இதுக்கு வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய காண்டாக்ட் டீடெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ சார்ட்ட இப்போ ஒரு சில வார்த்தைகளை இன்னும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். கேட்டுட்டு இன்றைக்கான வீடியோ வந்து என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் வரதுக்கான லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சார். அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து டாக்குமெண்டேஷன் பற்றி கேட்பாங்க சார். அதாவது ஏன்னா டாக்குமெண்ட் வந்து நம்ம பண்ணுற ஃபுல்லாக ஈக்குடாஸ் தானே, எல்லாம் வட்டி கம்மியாக தான் பண்ணுறோம். ஈக்குடாஸில் 85% வட்டி, 65% உங்களுக்கு என்ன இது லோன் பண்ணாலும் பண்ணி கொடுத்தலாங்கண்ணே. வட்டி கம்மியாக தான் இந்த மற்ற ஃபைனான்ஸ் போய்ட்டு இந்த கம்போ ஃபைனான்ஸ், சேர்ட்டு ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஃபைனான்ஸில் பண்ணுறாங்கண்ணே. அது ஒரு சில ஆளுக்கு சிவில் உள்ளவங்க அந்த மாதிரி இதுக்கு பண்ணித்தராங்கண்ணே. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு டாக்குமெண்ட் கம்மியாக, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கையில் ஒரு 2 லட்சரூபா வச்சுக்கிட்டீங்கன்னா தொந்தரவே கிடையாதுங்கண்ணே, எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் அழகாக நிம்மதியாக எடுத்து தொந்தரவெல்லாம் ஓட்டலாம். ஃபைனான்ஸில் போய்ட்டு நம்ம மல்லு கட்டிட்டு நீங்கள் இது பண்ணுறதோடங்கண்ணே, ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதா உங்களுக்கு நல்லதுங்கண்ணே. நாளைக்கு போய்ட்டு நீங்கள் ஃபைனான்ஸில் போய் டியூ கட்டணும், நாளைக்கு அது பெண்டிங்காக ஒரு வண்டி சேஸ் பண்ணுவாங்க, அது எதுக்கு பிரச்சனைங்கண்ணே. ரெடி கேஷ் உங்களால் முடிஞ்சால் ரெடி கேஷ் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் பண்ணி கொடுத்துறேன், லோன் பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் எந்த வித பிரச்சனை கிடையாதுண்ணே. நீங்கள் சிவில் மட்டும் இல்லாமல் வாங்க, நான் லோன் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஒரு சில வண்டி நான் ஃபுல் ஃபைனான்ஸ் கூட பண்ணி கொடுத்து பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேங்கண்ணே. நீங்கள் கஸ்டமர் மட்டும் உங்கள்கிட்ட மட்டும் இது சிவில் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் பண்ணி கொடுத்தாங்க, பண்ணி கொடுத்தலாம். ஆனால் டாக்குமெண்ட்டை பொறுத்தளவு எந்த வித பிரச்சனை, டீ போர்ட் வண்டியை பொறுத்தளவு டாக்குமெண்ட்ல எல்லா பிரச்சனையும் இருக்குங்கண்ணே. ஆனால் இருந்தாலும் எங்களை பொறுத்தளவு அந்த பிரச்சனை கிடையாதுங்கண்ணே. எல்லாருமே நிறைய பேர் டாக்குமெண்ட் இது சரண்டர் ஆக 10 நாள் ஆகும், எல்லா ஊர்லேயும் நாங்கள் ஆள் வச்சிருக்கோம், ஆர்டிஓ புரோக்கர் எல்லா ஊர்லேயும் ஆள் வச்சிருக்கோம். டக்கு டக்குன்னு 2 நாளில் சரண்டர் ஆயிரும், சென்னையாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும்னே 2 நாளில் சரண்டர் ஆகி உங்களுக்கு டக்கு டக்குன்னு. இங்கே நிற்கிற எல்லா வண்டி சரண்டர் ரெக்கார்டு தானே, எந்த வண்டி சரண்டர் இல்லாமல் கிடையாது, எல்லா வண்டி சரண்டர் தான் இருக்குது. நீங்கள் வேகலாம் கூட செக் பண்ணிக்கோங்க, எல்லா வண்டி சரண்டர் ரெக்கார்டு தானே எங்கிட்ட, கரெக்டாக இருக்குண்ணே. எந்த வித பிரச்சனை கிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நேரில் வந்து வண்டி ஒரு விசிட் பண்ணி பாருங்கண்ணே, நம்ம கம்பெனி வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணே. எந்தெந்த வண்டி எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. டீட்டெயில் பார்த்துட்டிங்கனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாம் 16 பிக்கப் இருக்குது, 14 பிக்கப் இருக்குது, 11 இருக்குது, 7 இருக்குது, 2020 தோஸ் இருக்குது, நாளைக்கு 2018 வண்டி வருதுங்கண்ணே தோஸ்து. வந்து பாருங்கண்ணே உங்களுக்கு என்ன பண்ணும், அப்பைக்கப்போ எங்களுக்கு வர வர மூவிங் ஆகிட்டே இருக்குங்கண்ணே. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பாவம் நிறையா பேர் என்னை ஃபோன் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்கண்ணே, பாவம் அந்த வண்டி இருக்கா இந்த வண்டி இருக்கான்ட்டு. நீங்கள் ஃபோன் பண்ணிட்டே வந்து பாருங்கண்ணே, எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டே வந்து பாருங்கள். ஒருத்தர் பாவம் முந்தா நாள் வந்தார், வந்துட்டு எனக்கு இது சூப்பர் ஏசி வேணுண்ணே, அந்த வண்டி முடிஞ்சு போயிடுச்சு பாவம், நீங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து வேஸ்ட் ஆலையே வேணாண்ணே. எனக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து வண்டி நேரில் வந்து பாருங்கண்ணே, நான் என்ன பண்ணுவோம் ரேட்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அங்கேருந்து வர செலவு கூட நான் என்ன பண்ணுவோம் பண்ணித்தரேண்ணே. வாங்கண்ணே நேரில் வந்து பாருங்கள். ஸோ பேசினே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட் வந்து பிரம்மா மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்பரெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் விசிட் பண்ணி ஷாப்பை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வண்டியெல்லாம் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபினான்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து கூட வந்து அரேஞ்ச் பண்ணி தரங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே கூட நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.